எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம செட்நாடு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா ரசப்பொடி தான் செய்ய போறேன். நான் வைக்கிற ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால பிள்ளை என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ வந்து வைக்கிற ரசம் நல்லா இருக்குது, அதனால கிவ்அவேல செய்யச்சவங்களுக்கு கிஃப்டோடவே சேர்ந்து கொஞ்சம் ரசப்பொடியும் செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க. அதனால அவங்களுக்காக இன்னைக்கு ரசப்பொடி தான் செய்ய போறேன். ரசப்பொடி செஞ்சுட்டு அப்படியே அந்த ரசப்பொடியை வச்சு எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க, இப்போ அது எப்படி செய்யறதுங்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். காட்டில் துவரம்பருப்பு, காட்டில் துவரம்பருப்புக்கு தான் நான் வந்து எல்லா அளவுகளும் நான் சொல்ல போகிறேன். 50 கிராமு வரமிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், 100 கிராமு குறுமிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், 70 கிராமு மல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். சீரகமும் குறுமிளகும் நல்லா தூக்கலாகவே இருக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். காட்டில் துவரம்பருப்புக்கு 100 கிராமு சீரகம், 50 கிராமு வெந்தயம், 3 ஸ்பூனு மஞ்சத்தூள், டீட்டி பெருங்காயம், இதுதான் நல்லா இருக்கும் ரசத்துக்கு. டீட்டி பெருங்காயம் 1 பாக்கெட்டு ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். மெயினாக வந்து ரசத்துக்கு நம்மளுக்கு குறுமிளகு, சீரகம், இந்த பெருங்காயம், இதுதான் நம்மளுக்கு வந்து ரசத்தை வந்து நல்லா தூக்கலாக வைக்கும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை எடுத்துருக்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு வானல் அடுப்பில் வச்சுருக்குறேன். துவரம்பருப்பை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை ரொம்ப நல்லா வறுத்துறக்கூடாது, லைட்டாக தான் வறுக்கணும். சூடு ஏற வறுத்தா போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பருப்பு ரசமாக இருந்தால் பருப்பு வாசம் வரும், நம்ம சாதா ரசம் வைக்கணும்னா இந்த பருப்பை நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே பருப்பை ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா வாடை இருக்காது ரசத்தில். பாருங்க, பிடிக்க முடியலை, அந்தளவுக்கு சுடுது. போதும், இந்தளவு வறுத்திங்கன்னா போதும். இப்போ அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மல்லியை வறுத்துக்கலாம். மல்லியை நல்லாவே வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. மல்லி வந்து பொரியிற டயத்தில் இறக்கணும், அப்போ தான் அந்த வாசமாக இருக்கு ரசம். இப்போ பாருங்கள், சட சடன்னு ஒரு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி இருக்கையில் நம்ம இறக்கணும். இப்போ வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா சிவக்கணும், அப்போ தான் அந்த ரசத்தில் நல்ல வாசம் கிடைக்கும். கண்டிப்பாக வெந்தய ரசத்துக்கு சேர்த்துக்கணும், இந்த அளவு சிவக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ குறுமிளகு வறுத்துக்கலாம். குறுமிளகு ரொம்ப வறுத்தரக்கூடாது, காட்டு போயிடும், அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ சீரகத்தை வறுத்துக்கலாம். சீரகமும் ரொம்ப வறுக்கக்கூடாது, சீரகம் ரொம்ப வறுத்திங்கன்னா ரசம் நல்லா இருக்காது. சீரகத்தையும் லைட்டாக தான் வறுத்துக்கணும். மெயினாக வந்து இந்த ரசப்பொடி நம்ம வறுக்கும் பொழுது நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, அதை மாதிரியும் நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி வறுக்கவே கூடாது, கண்டிப்பாக எதை கூட வறுக்கணும் எதை கம்மியாக வறுக்கணுமோ அப்படி வறுத்துக்கிட்டிங்கன்னா தான் அந்த ரசம் டேஸ்ட்டு கிடைக்கும். சூடு ஏறினா போதும் சீரகம், போதும். இப்போ அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பெருங்காயத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா அந்த ஒரு வெள்ளை கலர் வரும் அதிர்ந்து வறுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து அது பொடி பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா வெள்ளையாக வந்து குண்டு குண்டாக வந்துருச்சு, போதும். இப்போ இதை இறக்கி வேறு பிளேட்டு போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாயை வறுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் பாருங்கள் நல்லா சல சலன்னு சொட்டம் கேட்குது, இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதை இறக்கி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிள்ளையை வறுத்துக்கலாம். கருவேப்பிலை பச்சையாக போட்டாலும் சரி, இல்லை காயை வச்சு கொஞ்சம் போட்டாலும் சரி, காயை வச்சு போட்டோம்னா சீக்கிரம் வறுவிட்டுற. பாருங்கள் நான் காஞ்சது கொஞ்சம் பச்சை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் நீங்கள் உருவி காயை வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நம்ம இந்த சட்டியிலே போட்டுட்டாலே நல்லா மொறுமொறுன்னு வந்துடும், போதும். பாருங்கள் நல்லா சூடு ஏறிடுச்சு, ரொம்ப வதங்கிட்டாலும் அந்த வாசம் போயிடும், டேஸ்ட்டு போயிடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நல்லா மொறுமொறுன்னு வந்துடும், இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா கலந்துட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம்.
இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சி சேரில் இந்த மாதிரி சேரில் போட்டிங்கன்னா தான் நல்லா பொடியை அரைவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். இதிலே போட்டு நல்லா கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் குறைக்குறப்பாக தான் இருக்கும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இப்போ எல்லா பொடியுமே பாருங்கள் அரைச்சாச்சு. லாஸ்ட்டு அரைச்சதில் நம்ம வச்சுருந்தா மஞ்சத்தூள், அதையும் போட்டு அரைச்சிட்டேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்ம கிஃப்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் ரசப்பொடி கொடுக்க போகிறோம். அதனால் இப்போ இதை நம்ம வந்து பாக்கெட் போடணும். பாக்கெட் போடுறதுக்கு முன்னாடி இதை வச்சு எப்படி ரசம் வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ரசம் வைக்கிறதுக்கு 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். புளி வந்து ஒரு கொஞ்சமாக சின்ன எலுமிச்சம்பழம் தாண்டி புளி 15 பல்லு பூண்டு நச்சு வச்சுருக்கிறேன். இந்த ரசம் வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு தான் நான் ரசம் வைக்க போகிறேன். 7 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு தான் நான் இப்போ இந்த அளவுகள்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை எல்லாம் கரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி புளி எல்லாம் கரைச்சாச்சு. இப்போ தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ சட்டி காய்ஞ்சிருச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். ரசத்துக்கெல்லாம் எண்ணெய் கம்மியாகவே விட்டுக்கலாம், நிறைய வேணுங்கிறது இல்லை. இந்தளவு இருந்தாலே போதும். சட்டி காய்ஞ்சிருச்சு. கொஞ்சம் போல் கடுகு உளுந்து பருப்பு, ஒரு 4 வரமிளகாய், இது 2 பிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போல் வெந்தயம் போடணும் எண்ணெய்க்கில். இப்போ கடுகு வெடிக்குது. கடுகு வெடித்ததும் 2 பச்சை மிளகாய் நச்சு வச்சுருக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி நச்சு வச்சுருக்கிறேன். இப்போ இதை எண்ணெய்க்கில் போட்டுக்கணும். நல்லாயிருக்கும் அந்த வாசம். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம நச்சு வச்சுருக்கிற இந்த பூண்டையும் போட்டுருவோம். இந்த பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொஞ்சம் 2 செகண்ட் வதக்கினா போதும். பூண்டெல்லாம் வதக்கும் பொழுது நல்ல ஒரு வாசம் வரும் பாருங்கள். அப்போ நம்ம தக்காளியை ஊற்றிக்கணும். இப்போ இந்த வாசம் நல்லா வருது, வீடே மணக்குது அந்த பூண்டு வாசம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஏற்கனவே நம்ம பொடியில் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறோம், இருந்தாலும் 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி நல்லா கொலைய வேகணும், வேகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளியை அதில் சேர்த்துக்கலாம். இப்போ புளியெல்லாம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நம்ம ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசப்பொடியில் பாருங்கள், 1 ஸ்பூன் போட்டால் போதும். இந்தளவு போடணும், இந்தளவு போடணும். அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், 1 ஸ்பூனு. இது வந்து நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கனால பருப்பு ரசம் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. நான் வச்ச மாதிரி நீங்கள் தாளித்து விட்டு இந்த ரசம் வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். என்ன ஒன்று, புளி மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புளி ரொம்ப கம்மியாக போயிடக்கூடாது, புளி ரொம்ப சாஸ்தி போயிடக்கூடாது. இப்போ இது வந்து நுரக்கட்டி வந்தால் போதும். தக்காளியெல்லாம் வதக்கினோடனே புளியை ஊற்றுங்க. புளியை ஊற்றின உடனே உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணிவிட்டு அது மேலே பொடியை போட்டு கலக்கி விட்ருங்க. உப்பெல்லாம் இப்போ போடாதீங்க, இறக்கி வச்சுக்கிட்டு தான் போடணும். இப்போ இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நல்லா நுரக்கட்டிக்கிட்டு நிற்குது. இப்போ இந்த சமயத்தில் கொதிக்க விட்டுறக்கூடாது. இதுலேயே இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ தான் போட்டுக்கணும் உப்பு. இப்போ இதை அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ போட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கி மூடி வச்சிட போகிறோம். இதில் வேணும்னா 1 துண்டு வெல்லம் போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிடலாம். இதேமாதிரி நீங்களும்
ரசப்பொடியை அரைச்சி இதே மாதிரி ரசம் வச்சு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.